எனது அன்பு துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்திலே பிறந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு நவம்பர் 2022 எப்படி இருக்கும் என்ற கிரகநிலைகளை பற்றிய கருத்துக்களையும் அது சார்ந்த கணிப்புகளையும் உங்களுக்கு தருகின்றேன். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தின் அனைத்து 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள். இந்த பாதங்களில் பிறந்து இந்த நட்சத்திர கால்களில் பிறந்திருக்கக்கூடியவர்களினுடைய அமைப்பு என்னவென்றால், இவர்கள் ஓயாது உழைப்பை தந்து உலகத்திலே சிறப்புகளையெல்லாம் பெறுவதற்கு அற்புதமானவர்களாக இருப்பீர்கள். தொழில் வித்தைகள் எல்லாம் அற்புதமாய் கற்று தேர்ந்து அதன் மூலமாக லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை தானாகவே ஏற்படுத்தி கொள்வீர்கள். உங்களுடைய ராசியிலேயே கேது அமர்ந்திருக்கிறார். அக்டோபர் 2023 வரை அப்படித்தான் இருக்கப் போகிறார். ராகுவும் 7 இடத்தில் இருக்கிறார். ஆகையினாலே தெய்வ நம்பிக்கை என்பதும் நேர்மையோடு இருப்பதும் உங்களை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்திவிடும். கேது உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தினமும் விநாயகனை நினைத்து வழிபாடு செய்து அதிகாலையிலே உங்களுடைய பணிகளை துவங்கும் போது எந்த தடையானாலும் அது உடைபட்டு உங்களுக்கு வெற்றிகளை தரும். 23 அக்டோபர் 2022 பின்பாக வக்ர நிலையிலே இருந்த சனி பகவான் 4 இடத்தில் இப்போது நேரகதிக்கு மாறியிருக்கிறார். அவர் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய பாதத்திலே பயணம் செய்கிறார். இப்போது உங்களுக்கான இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய அந்த பிரச்சனைகள், தடைகள், குடும்பத்திலே இருந்த மகிழ்ச்சியற்ற நிலைகள், குடும்பத்திலே ஏதேனும் எதிர்பார்த்த திருமணங்களிலே இருந்த தடை, இவையெல்லாம் விலக துவங்குவது மட்டுமல்ல விலக ஆரம்பித்துவிட்ட நேரமாக இருக்கும். இந்த மாதம் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மிக சிறப்பாக உங்களுக்கு நடந்து மகிழ்ச்சியை தருவதற்கு, கைகூடி எல்லா அமைப்பையும் தருவதற்கான நேரம் காலம் அமைகிறது. 26 அக்டோபர் 2022 சூரிய கிரகணம் உங்களுடைய ராசியிலே நிகழ்ந்த காரணத்தினால் சற்று எதற்கும் கோபப்படாமல், யாரும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது, அமைதி காத்து எதற்கும் பயப்படாமல் உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே வெற்றியை பெறுவதற்கான அந்த உழைப்பை மட்டும் தொடர்ந்து செய்யும்போது வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வரக்கூடிய 8 நவம்பர் 2022 சந்திர கிரகணம் மேஷராசியிலே ஏற்படக்கூடிய அந்த காரணத்தினால் சற்று உங்களுடைய கணவன் மனைவி உறவு, அதாவது திருமணமானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்திலே உங்களுக்கு யார் உதவியாக இருக்கிறார்களோ அவர்களோடு எந்த விதமான மனக்கசப்பும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும். மன ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிணக்குகள், பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இவற்றையெல்லாம் தவிர்ப்பது என்ன? வீண் விவாதங்களை தவிர்ப்பதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் நீங்கிவிடும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் படிப்பில் நிச்சயம் அக்கறை காட்டுவது மிக மிக முக்கியம். நவம்பர் 14 தேதி பிறகு இருக்கக்கூடிய எல்லா மந்த நிலைகளிலுமே மாற்றம் ஏற்பட்டு சிறப்பான யோகம் கைகூடி வரும். வெளிநாடுகள் மூலமாக, வெளிநபர்கள் மூலமாக உங்களுக்கு அற்புத அனுகூல பலன்கள் எல்லாம் வர காத்திருக்கிறது. உடல்நல பிரச்சனைகள் ஏதேனும் உங்களுக்கு தென்பட்டால் அது சிறிதாக இருந்தாலும் கூட தானாக சென்று கடையிலே மாத்திரை மருந்து வாங்கி போட்டுக்கொள்வதை தவிர்த்து மருத்துவ ஆலோசனை என்பது நிச்சயம் தேவையாக இருக்கும். ஏனென்றால் ஒரு ஆலோசனையின்படி எந்த செயல் செய்தாலும், எந்த தடையாக இருந்தாலும் அது உடைபட்டு வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு. உங்களுடைய வருமானம், பொருளாதாரம் என்பது முன்னேறக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. முன்னேறக்கூடிய அமைப்பிலே என்றால் அதிகப்படியான தன கையிலே கையிருப்பு பணம், தனம் சேரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. ஆனால் அதை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டுமே அன்றி இஷ்டப்படி உங்களுடைய சந்தோஷங்களுக்காக தேவையானவற்றிற்கு செலவு செய்வதை தவிர்த்துவிட்டு சற்று ஆடம்பர செலவுகளை செய்வது என்பது உங்களுக்கு அவ்வளவு அது நல்லதாக அமையப்போவதில்லை. ஆகையினாலே சிக்கனம் மிக மிக அவசியம் இந்த நேரத்திலே. ஏனென்றால் இப்போது 4 இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் நேர்கதியிலே சிறப்புகளை தர காத்திருக்கும் போது சில சில சோதனைகளை தருவார். பணத்தை கையிலே தந்து பார்ப்பார் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று. அப்போது வீண் செலவு செய்துவிட்டால் அது உங்களுக்கு அவ்வளவு சிறப்புகளை தரப்போவதில்லை. சிக்கனத்தை கையாளுங்கள். அது மட்டுமல்ல, முக்கியமான விஷயங்களிலே, வாழ்க்கையில் எது முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அந்த முடிவுகள் எடுக்கும்போது தகுந்த ஆலோசனையை பெற்று செய்வது சிறப்பாக இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்ன சொல்கிறார், கிரக அனுகிரகம் எப்படி வருகிறது என்றால், உங்களுடைய மூத்தோருடைய பேச்சை கேட்டு செயல்பட வேண்டும். உங்களுக்கு யார் ஆதரவாகவும் அனுகூலமாகவும் செயல்படுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும்.
அவர்களுடைய பேச்சை அவர்களுடைய ஆலோசனையின்படி நீங்கள் செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு இந்த நேரத்திலே தொடர் உழைப்பு என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் கல்வி என்பது ஒருவரை மிகப்பெரிய உயரத்திற்கு உயர்த்தும். கல்வியை பெறக்கூடிய விஷயத்திலே தேவையற்ற விஷயங்களிலே மனதை லயித்திருப்பது, உடல்நல கோளாறு காரணமாக அதிக நேரம் தூங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் தென்படக்கூடிய நேரத்திலே உடனடியாக மருத்துவத்தை பார்த்து உடல்நலத்திலே அக்கறை கொண்டு மாணவர்களாக இருப்பவர்கள் சீசனல் டிசீஸ் சளி போன்ற தொல்லைகள் வரக்கூடிய அமைப்பினால் உடனடியாக அதற்கு மருத்துவம் எடுத்து உங்களுடைய கல்வியிலே அக்கறை செலுத்தும் போது முன்னேற்றம் என்பது நிச்சயம் உண்டு. உடல் நலத்திலே அக்கறை கொள்ளுங்கள். புதன் பெயர்ச்சி பலன் நவம்பர் 2022 நவம்பர் மாதம் புதன் உங்களுக்கு 9 மற்றும் 12 இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வருமானத்தையும் தரப்போகிறார். உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி நீங்கள் அதிகப்படியான வருமானத்தை எப்படி ஈட்ட வேண்டும் என்ற யோசனையையும் தருவதும் அவர்தான். உங்களுடைய உடல் நலத்தையும் உங்களுடைய அறிவு திறமையையும் மேம்படுத்துவதற்கு புதன் தான் முக்கியமாக இருக்கிறார். அதே புதன் உங்களுக்கு செலவு தரக்கூடிய அமைப்பையும் உங்களுடைய யோசனைகள் தான் உங்களுக்கு செலவை தரப்போகிறது. அதாவது வீடு கட்டலாம் என்றால் தேவைக்கு கட்டினால் போதும், தேவைக்கு அதிகமாக ஆடம்பரமாக கட்டினால் அதுவும் உங்களுடைய யோசனை தான் வீண் செலவாக மாறிவிடும். ஆகையினாலே புதன் தரக்கூடிய அந்த லக் அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருங்கள். வரக்கூடிய பணம் உங்களுக்கு நிச்சயமாக போதுமான அளவிற்கு இருக்கும். புதிதாக எந்தவித முயற்சியிலும் மிகப்பெரிய பணத்தை போடுவது என்பது இந்த மாதத்திலே அவ்வளவு சிறப்புகளை உங்களுக்கு தரப்போவதில்லை. அரசு நிறுவனம் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக இப்போது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் உடன் வேலை செய்பவர்களோடு சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எந்த ஒரு விஷயமானாலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை பாதிக்காத அளவிற்கு பக்குவமாய் நடந்து கொள்ள வேண்டும். வீட்டிலே இருப்பவர்களிடம் அன்பாய் பேசி இந்த மாதத்திலே குறிப்பாக முதியவர்கள் வீட்டிலே இருந்தால் அவர்களிடம் ஆலோசனை பெறும் நிலைக்கு நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்களை புலம்ப விடக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறக்கூடாது. அவர்கள் உங்கள் மீது சந்தோஷப்படும் போது உங்களுக்கு தெய்வ அனுகிரகமும் எதிர்பாராத நிலைகளிலே அபரிமிதமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். பிள்ளைகள் நலனிலே அக்கறை காட்டுவீர்கள், அதனால் வீட்டிலே மகிழ்ச்சி ஏற்படும். ஒருவரோடு ஒருவர் கணவன் மனைவி மனம் விட்டு பேசி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும்போது ஈடுபடும் போது அதிலே சிறப்புகள் அதிகமாக இருக்கும், வெற்றி அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. அதன் காரணமாக குடும்பத்தின் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் மரியாதையை கூட அதிகமாக உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கு செழிப்புகளை நிறைத்து தரும். இந்த மாதம் தடைபட்ட எந்த காரியமாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான அமைப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பை பெருக்குவதற்கு அதற்காகத்தான் முதலிலே சொன்னேன், புதன் தரும் அந்த லக் அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சுபிட்சத்தை அதனால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியையும் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறேன். துலாம் ராசி மாணவர்களாக இருக்கும்போது உங்களுடைய தாய் தந்தையர் மற்றும் இல்லத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் எதிர்பார்த்த படிப்பில் முக்கியமான முன்னேற்றம் என்ற அந்த நிகழ்வு இருக்கும், நல்ல மதிப்பெண் என்ற அந்த சந்தோஷம் இருக்கும், நினைத்த காரியம் வெற்றி பெறும். அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய பாடப்பிரிவு எடுப்பதோ அல்லது நினைத்தபடி மதிப்பெண்களை பெற்று சந்தோஷமாக அடுத்த நிலைக்கு செல்வதும் அமையும். நண்பர்களிடம் பேசும்போதும் அல்லது அவர்களோடு சென்று வெளியிலே எங்கும் சென்று வரும்போதும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். விளையாட்டு என்று அந்த குறித்த நேரத்திலே உடற்பயிற்சிக்காக விளையாட வேண்டுமே தவிர தேவையற்று தேவையில்லாத நண்பர்களோடு இணைந்து விளையாட்டு என்று எந்த விதமான டிஜிட்டல் விளையாட்டுகளில் ஈடுபட்டாலும் உங்களுக்கு இப்போது குறிப்பாக மாணவர்களுக்கு நஷ்டத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சினிமா சீரியல் போன்ற விஷயங்களிலே கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கும் ஆதாயம் மற்றும் அவர்களுக்கு மேல் இருப்பவர்கள் அவர்களுடைய திறமைக்கு ஒரு நல்ல மதிப்பை தந்து அவர்களுக்கான ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. ஆனால் உங்களோடு இருப்பவர்கள் உங்கள் காலை பிடித்து இழுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினாலே எதிரிகளை இனம் கண்டு அவர்களுடைய குறுக்கீடுகள்
சின்ன சின்ன குறுக்கீடுகள் இருக்கும். அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த குறுக்கீடுகள், அதாவது அவர்கள் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைகளை கண்டறிந்து உங்களுடைய மனம் தளராமல் எதிரிகளை வெற்றி கொள்வதிலே நீங்கள் வெற்றிகரமாக அமைப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஆகையினாலே உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் உண்டு. பணம் அது தேவையான அளவிற்கு வரும், அதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. ஆனால் நினைத்ததை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று அதிகப்படியாக செலவு செய்யாமல் நினைத்ததை எந்த அளவிற்கு ஆப்டிமம் ரேஞ்ச் சொல்வார்கள், அதாவது ஆப்டிமம் ரேஞ்ச் என்றால் குறிப்பாக தேவையான அளவு மட்டும் செலவு செய்து நிறுத்தி கொள்வது. அது உணவு பழக்கத்திலும் கூட எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிலே நிறுத்தி கொள்வது அது உடல் நலத்திற்கு நல்லது. செலவு உங்களுடைய வாழ்க்கை நலத்திற்கு நல்லது. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகு இல்லை என்பார்கள். ஆகையினாலே இந்த பொருளை நீங்கள் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டிய காலம் அற்புதமாய் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய மிகப்பெரிய முதலீடுகளை தேவையற்ற, அதாவது தொழிலிலே செலுத்துவதெல்லாம் தவிர்த்துவிட்டு நீண்டகால சேமிப்பு செய்வது சிறப்பாக இருக்கும். அது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய இன்சூரன்ஸ் செக்டராக இருக்கலாம். நிலம் வாங்கி வைப்பது போன்ற விஷயங்களிலே உங்களுடைய கவனத்தை செலுத்துவதும், மாணவர்கள் கல்வியில் நாட்டம் கொண்டு இருப்பதும் சிறப்பை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. பயணங்கள் வெற்றி தரும் இருந்தாலும் கூட கவனத்தோடு இருப்பது சிறப்பானதாக இருக்கும். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் and press the bell button for future videos. Thanks for watching.